வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கலைஞர் காப்பீடு திட்டம் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்திற்கான அடையாள அட்டை தொலைந்து விட்டதென்றால் அதை எப்படி இணையதளத்தில் சென்று டவுன்லோட் பண்ணுவது என்பதை பற்றி பார்க்க போறோம். கூகுள் இணையதளத்துல போய் சிஎம் chistn.com என்ற வெப்சைட்டை டைப் பண்ணணும். chistn.com இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லிங்கில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இப்போ நம்ம பார்க்குறது அந்த காப்பீடு திட்டத்திற்கான வெப்சைட்டு. இதில் நம்ம என்ரோல்மெண்ட் அதில் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ தேவையானது இ கார்டு எடுக்கணும். அதனால் அதுக்கு ஃபோர்த் ஒன்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் சர்ச் இ கார்டு அந்த இ கார்டில் கிளிக் பண்ணணும். இ கார்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று ஒரு நியூ விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகுது. இந்த விண்டோவில் நம்ம ரேஷன் கார்டு நம்பர் மட்டும் டைப் பண்ணணும். நம்மளோட ரேஷன் கார்டு நம்பரை டைப் பண்ணணும். பழைய ரேஷன் கார்டு நம்பர் இருக்குள்ள 30G அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டில் இருக்கக்கூடிய நம்பரை டைப் பண்ணணும். ஸ்மார்ட் கார்டு நம்பர் இல்லை, இந்த ரேஷன் கார்டு நம்பரை நம்ம டைப் பண்ணிவிட்டு சர்ச் கீழே இருக்கக்கூடிய அந்த சர்ச் பாரில் நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் இந்த பாலிசி நம்பர்னு இருக்கக்கூடிய இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்கில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரேஷன் கார்டு அட்டைதாரருக்குரிய ஃபுல் டீட்டெயில்ஸும் ஓப்பன் ஆயிரும். இதில் நமக்கு தேவையானது இ கார்டு. இப்போ நம்ம இ கார்டு எடுக்கணும். அதனால இ கார்டில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அடையாள அட்டை இ கார்டில் கிளிக் பண்ணி நம்மளோட அடையாள அட்டை ஓப்பன் ஆயிரும். இதை பிரிண்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் நண்பர்களே. எல்லாரும் தேவைப்பட்டவங்க இதை செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.